முன்னொரு காலத்துல ஒரு அழகான மலைக்கு மேல ஒரு ஜென் ஆசிரமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஜென் ஆசிரமத்தில் நிறைய ஜென் குருக்கள் இருந்தாங்க, அதே மாதிரி நிறைய ஜென் சீடர்களுமே இருந்தாங்க. இப்போ இந்த மொத்த ஜென் ஆசிரமத்துக்குமே ஒரு தலைமை குரு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கீழே தான் இந்த ஜென் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருமே செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப அழகாக அந்த ஜென் ஆசிரமத்தை வழி நடத்தி போய்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு நாளுமே எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு வாழ்க்கைக்கு தேவையான பல விதமான தத்துவங்களை சொல்லிக் கொடுப்பாரு. அந்த ஜென் மடத்தில் சீடர்கள் மட்டும் கிடையாதுங்க, சாதாரண பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து பல விதமான மக்கள் அங்கே வருவாங்க. எல்லாருமே இந்த ஜென் குருவை சந்திச்சுட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை ரொம்ப சுலபமாக இவர் தீர்த்து வச்சிருவாரு. எவ்வளோ பெரிய மன சங்கடமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே மக்கள் வந்து இந்த ஜென் குரு கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான ஜென் குருவா அவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாரு. இப்படியே காலங்கள் கடந்து போகுது, அவருக்கு வயசாகிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு என்னாச்சுன்னா, வயது மூப்பு காரணமா அவரால் சரியா செயல்பட முடியல, அவரால் சரியா நடக்க கூட முடியல, படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அவருக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையுமே அந்த சீடர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே அந்த சென் சீடர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே அவர் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். இப்போ திடீர்னு ஒரு நாள் எல்லா சீடர்களையுமே கூப்பிடுறாரு. அங்கே இருக்கிற மற்ற குருக்கள் அப்புறம் சீடர்கள் எல்லாமே அங்கே ஒன்று கூடுறாங்க. இப்போ எல்லா முன்னிலையிலையுமே இந்த சென் குரு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கப்பா, இன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய உயிர் வந்து என்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சிடும். இது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இன்று தான் அந்த உலகத்தில் இருக்கிறது கடைசி நாள். இதுக்கப்புறமா இந்த சென் ஆசிரமத்தையும் இங்கே இருக்கிற மக்களையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். யார் என்ன ஒரு கஷ்டத்துக்கு வந்தாலும் சரி, தயவு செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒரு சில சீடர்கள்லாம் வெளியூருக்கு போயிருந்தாங்க, அங்கே இருக்கிறவங்க, வெளியூருக்கு போனவங்க, அப்புறம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு வராங்க. கடைசியாக சென் குருவை எல்லாரும் வந்து பார்த்துங்க, இன்னைக்கு மட்டும்தான் அவர் உயிரோடு இருப்பார், நாளைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவார், அதனால எல்லாருமே என்ன வேணாலும் வந்து இப்போ கேட்டுக்குங்க, அவரை கடைசியாக எல்லாரும் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அறிவிப்பு விடுறாங்க. உடனே பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடிடுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த சென் குருவை சுற்றி ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சமயம் அந்த சென் மடத்தில் இருந்த ஒரு தலைமை சீடர் ஒருத்தர் வேக வேகமாக அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு மனிதர் கேட்குறாரு, என்னப்பாச்சு, இப்போது நம்மளுடைய சென் குரு வந்து நம்மளை விட்டு போகிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறாரு, இந்த சமயத்தில் நீ எங்கே போய்கிட்டு இருக்கிற, இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே இங்கே இருந்து தான் ஆகணும், எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த தலைமை சீடர் என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுடைய சென் குருவுக்கு நாவல் பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வேக வேகமாக போயிட்டு பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் நாவல் பழங்கள் வாங்கிட்டு வரேன், அவர் கடைசியாக அதை சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவர் போயிட்டுருக்கிறாரு. இப்போ எல்லாருமே அந்த சென் குருவை சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த சென் குரு கொஞ்சம் நேரம் கண்ணை விழித்து பார்க்குறாரு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறாரு, அப்புறம் கொஞ்சம் நேரம் கண்ணை விழித்து பார்க்குறாரு, யாரையோ தேடுறாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. உடனே அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு அந்த தலைமை சீடர் வேக வேகமாக ஓடி வராரு. அவர் கையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற நாவல் பழங்களை வச்சிருக்கிறாரு. அது கொண்டு வந்து சென் குரு கிட்ட கொடுக்குறாரு. உடனே சென் குரு பொறுமையாக எழுந்து உட்கார்றாரு. அவருடைய கைகள் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் கூட கொஞ்சம் கூட நடுக்கமே கிடையாது. நடுங்காத அந்த கைகளால் அந்த நாவல் பழங்களை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சுவைக்க ஆரம்பிக்கிறாரு. இது யாருமே எதிர்பார்க்கலை. உடனே பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே, குருவே உங்களுடைய கைகள் எப்படி இப்போ கூட நடுங்காமல் இருக்கு, நீங்களே படுத்த படிக்கே ஆயிட்டீங்க, ஆனாலுமே உங்களுக்கு கைகள் வந்து நடுங்காமல் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சென் குரு என்ன சொல்கிறாருன்னா, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இது வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறதுனால வேறு எந்த ஒரு விஷயத்தை பற்றியுமே எனக்கு பயம் கிடையாது, அதனால் என்னுடைய உடல்லையுமே அந்த பயம் வந்து வெளிப்படுறது கிடையாது, அதனால தான் இப்போ கூட என்னுடைய கைகள் நடுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ எல்லாருமே ரொம்ப அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அதில் இருந்த ஒரு சீடர் இந்த சென் குருக்கிட்ட, குருவே நீங்கள் இன்னையோட எங்களை விட்டு போயிடுவீங்க, நீங்கள் ஏதாவது கடைசியாக சொல்லணும்னா சொல்லுங்கள், எங்கள் வாழ்க்கையில் அந்த விஷயத்தை நாங்கள் கடைசி வரைக்கும் கடைப்பிடிக்கணும்,
அது போல ஒரு நல்ல விஷயத்தை எங்களுக்கு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடர் கேட்குறாரு. உடனே அந்த ஜென்குரு என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாவல் பழங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குது, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலேயே இந்த நாவல் பழங்கள் தான் ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய உயிர் வந்து பிரிஞ்சிருது. இப்போது அதில் இருக்கிற அந்த தலைமை சீடர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. ஆனால் புதுசாக வந்த சீடர்களுக்கு அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு புரியலை. நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தத்துவங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம், ஆனால் அவர் சம்மந்தமே இல்லாமல் நாவல் பழங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு, இதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற புது சீடர்கள் எல்லாமே முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தீர்க்குற மாதிரி அந்த தலைமை சீடர் எல்லார்ட்டையும் பேசுகிறாரு. இங்கே பாருங்கப்பா, நம்மளுடைய தலைமை குரு சொன்னது நாவல் பழங்களை கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை பற்றி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது அவருடைய வாழ்க்கையோட கடைசி தருணம், அடுத்த ஒரு சில நிமிடங்களில் அவருடைய உயிர் வந்து பிரிய போகுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் இந்த சூழ்நிலையில் கூட அவருடைய அந்த ஒவ்வொரு வினாடியையுமே ரசித்து ருசித்து வாழணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை உங்களுடைய மனசில் எப்போவுமே வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. ஒரு வினாடி உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் கிடைக்காது. அதனால் ஒவ்வொரு வினாடியையுமே உங்களுடைய வாழ்க்கையோட கடைசி தருணம் மாதிரி நினச்சி வாழ ஆரம்பிங்க. எல்லா தருணத்தையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக ரசித்து ருசித்து வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை குரு சொன்னதுக்கான விளக்கத்தை அந்த சீடர் சொல்கிறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் பரவலாக பெரும்பான்மையான நேரங்களை கவலைப்படுறதுலே செலவிடுறோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நீங்கள் வந்து இதையாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதையாவது நினச்சி எப்படியாவது கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, அந்த கவலைப்படுறதில் எத்தனை மணி நேரங்களை கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படியே ஒரு சில மனிதர்கள் அவங்களுடைய நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செலவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக அவங்களுடைய வயது ரொம்ப அதிகமானதுக்கு அப்புறமா தான் திரும்பி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொன்னான நேரங்களை தேவையில்லாமல் செலவிட்டிருப்பாங்க. அதில் பெரும்பான்மையான நேரம் கவலைப்படுறதுலேயே செலவிட்டிருப்பாங்க. அதனால் இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வினாடியுமே ரசித்து ருசித்து வாழ ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.